தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான விருக்கி ரவி தலைமையில் நூற்றுக்கணக்கான கழக நிர்வாகிகள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை பசுவடி சாலையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்த தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்கியிருக்கலாம். ராம்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, கழக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் விருகை ரவி ஏற்பாட்டில் விருகம்பாக்கம் பகுதி மற்றும் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் சந்தித்து பூச்செண்டு கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அதே போல அவருக்கு ஆப்பிள் பழத்தாலான மாலைகள் மற்றும் நினைவு பரிசுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது குறிப்பாக தென்சென்னை தெற்கு மாவட்டத்தில் ஏராளமான மகளிர் அணி நிர்வாகிகளும் இந்த கழக பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த பசுமை வழிச்சாலை முழுவதுமே அஇஅதிமுக தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய இல்லமே வந்து திருவிழா கோலம் போன்றிருக்குன்னு சொல்லலாம். அனைவர் கையிலும் பூச்செண்டு, சால்வை என கழக பொதுச் செயலாளருக்கு கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சியோடு கழக பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த சந்திப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கட்டுக்கோப்பான இயக்கம் என்ற வகையில் அனைவரும் வரிசையாக சென்று ஒவ்வொருத்தரும் கழக பொதுச் செயலாளரை சந்தித்து தங்களுடைய பூச்செண்டை கொடுத்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அதே போல தென்சென்னை மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை விருகம்பாக்கம் பகுதியில் கிழக்கு மேற்கு பகுதியும், அதே போல சைதாப்பேட்டை பகுதியில் கிழக்கு மேற்கு பகுதி மொத்தம் 4 பகுதிகளை சேர்ந்த கழக நிர்வாகிகள், வட்டச் செயலாளர்கள், பகுதிச் செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், அம்மா பேரவை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், இளம் பெண்கள், இளைஞர் அணி நிர்வாகிகள், எம்ஜிஆர் இளைஞர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர், குறிப்பாக மாணவர் அணியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் இந்த கழக பொதுச் செயலாளரை சந்தித்து தங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை தெரிவித்து வருகிறார்கள். கழக பொதுச் செயலாளரும் வரக்கூடிய தொண்டர்களை வந்து சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை இன்முகத்துடன் வந்து ஏற்று வருகிறார்கள். அந்த வகையில் இந்த பசுமை வழி சாலை முழுவதுமே கழக பொதுச் செயலாளர் அவர்களை சந்திப்பதற்காக ஏராளமான நிர்வாகிகள் நீண்ட வரிசையில் நின்று அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். பாலாஜி, விவரங்களை வழங்குவதற்கு நன்றி ராம்குமார்.